Namah Shivaya. பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம் பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். அத்யஸ்ரீ சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீக தகவல் மையத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு கர்நாடக மாநிலம் கேஜப்பில் உள்ள கோடிலிங்கியம். இந்த கோடிலிங்கத்தின் பலன் என்னவென்றால் சிவ தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கோடிலிங்கத்தை தரிசனம் செய்யும் போது என்னெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிவன் தரிசனம் அனைத்து வகையான தோஷங்களையும் தீர்க்க வல்லது. சரஸ்வதியின் சாபத்தினாலே சிவன் லிங்க ரூபத்திற்கு அவதாரம் எடுத்தார். ஆனால் பிரம்மா சிவன் விஷ்ணு மூவருக்கும் இந்த உருவ வேறுபாடு இந்த ஆலயத்தில் உண்டு. இங்கு அனைத்து தெய்வங்களுக்கும் வெவ்வேறான ஆலயங்கள் தனித்தனியாக கட்டப்பட்டு அதில் சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடைபெறுகிறது. பிரம்மா மற்றும் சரஸ்வதியும் ஒரு சன்னதியில் ஒரே சன்னதியிலும், அதே போல் விஷ்ணு லக்ஷ்மி அவர்கள் ஒரு சன்னதியிலும், சிவன் பார்வதி ஒரு சன்னதியிலும், மூவரும் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடிய காட்சியானது இந்த ஆலயத்தின் சிறப்பாகவும் விளங்குகிறது. அதே போல் ஆலய கருவறையில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ அலங்காரங்களும் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாகவும் நம் மனதை இழுக்கும் அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பும் இந்த ஆலயத்தில் விட்டக்கூடியது. அதே போல் அன்னத்தை அள்ளி தரக்கூடிய அன்னபூரணி ஆலயமும், சகல தேவாதிகளுக்கு தனித்தனி ஆலயமும், கர்மாவை தீக்கும் கர்ம தேவதைகள் ஆலயமும் இந்த தலத்தில் உள்ளது. இங்கு சிவனை காணும்போது அரகர சிவசிவா என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றுகிறது. இந்த கோடி லிங்கம் ஒரு லிங்கத்தை வழிபாடு பண்ணும்போது 100 வருட பாவங்கள் தீரும் சொல்வார்கள். ஆனால் இங்கே கோடி லிங்கம் கோடி கணக்கில் இந்த லிங்க காட்சி அளிக்கிறது. நாமும் எந்த ஒரு பிரார்த்தனைகள் இங்கே செய்தாலும் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது அங்குள்ள மக்களின் ஐதீகம். அதே போல் நம் பிரார்த்தனை சரியானாலும் அந்த இடத்தில் சென்று தங்கள் பெயரில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வாய்ப்பு இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் உண்டு. ஆலயங்களுக்கு சென்றால் இறைவனை அன்று மட்டும் வழிபாடு செய்துவிட்டு வந்து விடலாம். ஆனால் இங்கு நாம் வைக்கும் லிங்கத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெறும் வாய்ப்பு இந்த ஆலயம் நமக்கு தந்துள்ளது. அதே போல் கேஜப் தங்க சுரங்கம் உள்ள இந்த கோளாறு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த சிறப்புமிக்க கோடி லிங்கம் ஆனது நமக்கு எல்லா வரங்களையும் தரக்கூடிய ஒரு ஆலயமாகவும், எல்லா தெய்வங்களின் உருவங்களில் நமக்கு காட்சியளிக்கும் ஒரு அமைப்பாகவும், சக்தி கொண்ட சக்தி விநாயகர் மற்றும் வள்ளிதேவ சமேதா சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அனைத்து படிவார தெய்வங்களுக்கும் தினமும் மக்கள் கூட்டம் வந்தாலும் வரணுன்னாலும் அலங்கார தோரணையோடு அன்றைய தினத்திலும் நமக்கு போகக்கூடிய அனைத்து பக்த கொடிகளுக்கும் தங்கள் பெயர்களில் அர்ச்சனை செய்து சிறப்பு ஆராதனைகளோடு அந்த ஆலயத்தின் வரலாறோடு சொல்லக்கூடிய சிறப்பு அம்சம் கொண்ட இந்த ஸ்தலம் கேஜாப்பில் அமைந்துள்ளது. அதே போல் இந்த ஆலயமானது 1995 சாம்பசிவ சுவாமி அவர்களால் நிறுவப்பட்டுள்ளது. அன்ற அளவில் சிறிதளவு இருந்தாலும் இன்று பெரிய அளவில் பூஜைகளும் பரிகாரங்களும் இந்த ஆலயத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே கூடிய சகசிரலிங்கம், அதாவது பார்த்தீங்கன்னா சகசிரம் அப்படிங்கிறனா 1000, அதாவது 1000 ரிஷிகள் சிவனை நோக்கி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 1000 ரிஷிகளுக்கு ஒரு லிங்கமாக காட்சி அளிக்கும் போது ஒருவருக்கு மட்டும் காட்சி கொடுத்ததாக பலன் என்பதாலே 1000 முகத்தோடு ஒரு லிங்கத்தில் காட்சி அளித்தார் சிவபெருமான். அதனாலே சகசிரலிங்க வழிபாடு 1000 முறை இறைவனை வழிபாடு செய்து சமம். அதே போல் இங்கு இந்த ஆலயத்தில் ஒரு நாகலிங்க மரம் காட்சியளிக்கிறது. அதாவது சிவனுக்கு உகந்த மரம் நாகலிங்கம், லிங்க ரூபத்தில் இறைவன் காட்சியளித்தது நாகலிங்க மரத்திலே. அந்த மரத்தை நம்ம காணும்போதே ஒரு பிரமிப்பான ரூபமாக இருக்கும். ஏனென்றால்
குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமணம் ஆகாத திருமண பாக்கியத்துக்காகவும் கயிறு கட்டியும் தொட்டில் கட்டியும் வணங்குகிறார்கள். இதற்கு அனைத்து அன்பர்களும் தவறாது சென்று தங்கள் குடும்பத்தினரோடும் இந்த ஆலயத்துக்கு செல்லலாம். ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இல்லாமல் ஒரு சுற்றி பார்க்கும் டூரிஸ்ட் பிளேஸாகவும் இந்த ஆலயமாக இருக்கும். ஏனென்றால் சுற்றி பார்க்கவே அவ்வளோ இடம் இருக்குது. அன்றைக்கி ஒரு அரை நாள் சுற்றினாலும் இந்த ஆலயத்தை சுற்றி முடிக்க முடியாது. அந்தளவுக்கு லிங்கங்களும் பூஜைகளும் தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகளும் சிறப்பு தீபாதனைகளும் சிறப்பு விளக்கங்களும் இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அதுக்கு போகும் வழிகளே அவ்வளவு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் ஒரு ஊட்டிக்கு சென்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அதனால் அனைத்து அன்பர்களும் நம்ம வீடியோ பார்க்காம அன்பர்களும் தவறாது இந்த ஆலயத்துக்கு சென்று இறையர் பெற்று எல்லா வளங்களையும் பெற வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சவிதுவில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக சென்று இறையல் பெறுங்க. நமசிவாய நமசிவாய. பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம் பிறவியின் துயரை போக்கி